श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। निगमकधर्मप्रोज्झितकैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुतिपदं तापत्रयोन्मीलनम् उन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूः शुश्रूषिभिस्तत्क्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसपालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। नाम इप्पो भागवतत्तुल प्रजापतियुं स्थितियुं अवरुडैय संवादत्तुल नडंद निगच्चिगळ पत्ति பார்த்துருக்கோம். திதியினுடைய ஒரு போராத காலமா அல்லது அவளுடைய ஒரு வேகம் காமத்தினுடைய ஒரு பீடித்தையாக இருக்கபடினால தகாத காலத்துல சேரும்படியாக அவரை நிர்பந்தப்படுத்துறார். அந்த நிர்பந்தத்தினால கசிப பிரஜாபதிக்கும் ஒரு நிலை ஏற்படுறது அவர் சேர்றா. ஆனா அதுக்கப்புறமா உடனேயே இதனுடைய தவற உணர்ந்து அவரிடத்திலேயே வெட்கி வருகிறார். அப்படி வந்ததாலும் கூட அப்ப அவர் சொல்றார், கசிப பிரஜாபதி சொல்றார், சரி வாஸ்தவம் நீ பண்ணிட்ட தப்புதான், அதுல ஒண்ணும் தப்பில்லை, ஆனா என்ன பண்ண முடியும், அவேளையில இருந்ததுனால உனக்கு ராட்சசலா இருக்கிற பசங்க ரெண்டு பேர் பரப்பா எல்லாரையும் பீடிக்கிறவளாக இருப்பான்னு சொல்லி சொன்னார். உனக்கு ஒரு பேரன் நல்ல பையனா நல்லவனா பிறப்பான்னு பிரகலாதன மனசுல வச்சுட்டு அந்த இடத்துல அனுகிரகம் பண்றேன். அப்ப திதி வந்து கசியப்பர் இடத்துல பிரார்த்தனை பண்றான், வதம் பகவதா சாட்சாத்து சுனாபோதர பாகுனா ஆசாசே புத்திரையோர் முத்தியம் மாக்ருதாத் பிரம்மணாத் பிரபோ. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய எனக்கு பறக்க போற குழந்தைகள் ரெண்டு பேரும் ஆசுர சுவாவத்தோட இருக்கிறா, அவ லோகத்தால் எல்லாம் நிந்திக்கப்படுபவர்களாக இருப்பார்கள், எல்லாம் சரி, ஆனா அவளுக்கு வரக்கூடிய வதம் சாட்சாத் எம்பெருமானுடைய இதுவாக இருக்கட்டும், எம்பெருமான் அதாவது எம்பெருமானாலேயே வதம் செய்பவர்களாக இருக்கட்டும் ஒன்னு பிரார்த்தனை. இன்னொன்னு பிரம்மசாபத்தினால பிராமண சாபத்தினால அவளுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் வரக்கூடாது. ந பிரம்மதண்ட பூதக்தஸ்ய ந பூத பயதஸ்ய நாரகாஸ்தானுகிருண்ணந்தி யாம் யாம் யோனி மதௌகதான். இப்படி பிரம்மவித்துக்களிடத்துல அபச்சாரப்பட்டு அவர்களுடைய சாபத்தை அடைந்தவர்களாக இருந்தால்னாக்க நரகத்துல இருக்கிறவா கூட அனுகிரகம் பண்ண மாட்டா என்று சொல்ற. நரகத்துல இருக்கிறவாள்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணுவாளான்னா என்னன்னு கேட்டா, நரகானுபவம் பண்ணச்சே இந்த மாதிரி நரகானுபவம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு அவ சொல்லுவாளாம். ஏன்னா அவ்வளவு கஷ்டமானது, ஏதோ என்னுடைய பாப விசேஷம் இந்த நரகானுபவம் வந்துடுத்து, இப்படிப்பட்ட நரகானுபவம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாளாம். ஆனா பிரம்மவித்துக்களிடத்துல அபச்சாரப்படுறவாளாக இருந்தாள்னாக்க அவ விஷயத்துல
இந்த நரக அனுபவம் நரகத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறவா கூட ஒரு சமயமும் இவாளுக்கு இந்த நரகானுகிரகம் அனுபவம் வரக்கூடாது என்று சொல்ல மாட்டான்னு சொல்லிருக்கு. ஆகையால அவ்வளவு பெரிய ஒரு அபச்சாரம், ஆகையால அது வேண்டாம். பெருமாள் அவருடைய திருக்கைகளாலேயே என்னுடைய குழந்தைகளுக்கு வதம் வரட்டும்னு திதி பிரார்த்தனை பண்றேன். அதுக்கப்புறமா கஷ்யப பிரஜாபதி சொல்றேன், சரி உனக்கு ஒரு அனுகிரகம் பண்றேன், இவாளிடத்துல இருந்து அதுல இவா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இடத்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல சத்புத்திரனா இருப்பான், எல்லாராலையும் கொண்டாடப்படுபவனாக இருப்பான்றது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ மைத்ரேயர் சொல்ற பிராஜாபத்யந்த தத்தேஜ பரதேஜோ ஹனந்திதி ததார சத வருஷாணி சங்கமானாசுரார்த்வநாதே லோகே தேன ஹதா லோகே லோகபால ஹதோ ஜத ந்யவேதயன் விஸ்வசுஜே த்வாஹந்தவ்யதிகரம் திசம். இப்போ தேவதைகளுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சம்வாத ரூபமாக ஒரு இதிகாசத்தை இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த இடத்துல கொண்டு வரே. அதுக்கப்புறமா ஏற்கனவே அந்த திதியினுடைய கதையினுடைய தொடர்ச்சியை சொல்ல போறேர். இப்போ இதை பத்தி நடக்க போறது. இப்போ பிரம்மநாரத சம்வாதத்துல இதுல வரைச்சு பிரம்மாவனுடைய சந்நிதியில தேவதைகள்லாம் போறதுக்கு உண்டான ஒரு சன்னிவேசத்தை சொல்லி சொல்ற. கஷ்யப பிரஜாபதியினுடைய வீரியத்தை திதி வந்து கஷ்யப பிரஜாபதி திதி தரிச்சுட்டு இருக்கே உள்ளவா உள்ள முடிச்சிடும் உள்ள தரிச்சுட்டு இருக்கே. அப்போ ஒரு பெரிய தேஜஸ் வந்து அது ஒரு நாள் ரெண்டு நாள் கர்ப்பத்துல இல்ல நூறு வருஷம் அந்த மகானுடைய ஒரு தேஜஸ் அவர் தரிச்சுட்டு இருக்கா. இப்ப இவள் அதனால இந்த திதிக்கு ஒரு பெரிய தேஜஸ் ஏற்படுறது. அந்த தேஜஸ பார்த்த உடனே அப்படியே லோகமே அப்படியே இருண்டு போயிடுச்சு. இந்த தேஜஸுக்கு எதிர இது சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத போயிடுதான். லோகே தேனஹதா லோகே லோகபாலாஹதோ ஜதஹான் நவேதயன் விசுசுஜே த்வாந்தவ்யதிகரம் திசாம். எல்லா பக்கமும் இருட்டு மூடிடுத்து, இது எல்லாம் எதுவுமே ஒண்ணுமே தெரியாத போயிடுத்து. அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் இதை பார்த்த உடனே லோகபாலால் மொத்த பேரும் பிரம்மாவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாளாம் தேவதைகள்லாம். துவமேவை தத்விபோ வேத்த சம்விக்னா யத்வயம் பிரஷம் நக்யம் வியக்தம் பகவத காலே நாஸ்பிருஷ்ட வர்த்மனஹ துவமே வேதம். இப்ப இருக்கிற ஒரு நெருக்கடிக்கு அது தீர்மானம். நெருக்கடி எதனால வந்தது, இதுக்கு இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, இது எல்லாம் உமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உமக்கு பூத காலமும் தெரியும், வர்த்தமான காலமும் தெரியும், பவிஷ்யத் காலமும் தெரியும், எல்லா காலமும் தெரியும். தேவதேவ ஜகத் லோகநாத சிகாமணே பரேஷாம் அபரேஷாம் துவம் பூதானாம் அதிபாவவிதே. நீர்தான் லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்துருக்கேர். லோகநாத சிகாமணேன்னு பிரம்மாவை பார்த்து சொல்றேர். இந்த இடத்துல ஒரு வேதாந்த விஷயத்தை பார்க்கணும். பிரம்மாவை பார்த்து லோகநாதன்னு சொல்லலாமா? அவரும் பெருமாளுடைய படைப்பு தானே, அவரும் பெருமாளாலே சிருஷ்டி பண்ணப்பட்டவர் தானே, அவரை போய் லோகநாதன்னு சொன்ன. இந்த இடத்துல தேவதைகள்லாம் வேதாந்திகள், அவள்லாம் சதுர்முக பிரம்மனுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற எம்பெருமானு ஸ்தோத்திரம் பண்றான்னு அர்த்தம். நமோ விஜான வீரியாய மாயஜேத முபேயுஷே கிரகீத குணபேதாய நமஸ்தே வியக்தயோனயே வியக்தயோனயே. அந்த எம்பெரும் கிரகீத குணபேதாயன்னு இங்க ரஜோகுணம் வந்து பிரம்மாவுக்கு ரஜோகுணம் பூரியாக இருந்திருக்கு. பெருமாளிடத்துல எப்பவுமே சத்துவம் சுத்த சத்துவமாக எழுந்துள்ளிருக்கேர். விஷ்ணுன்றவ ருத்ரனிடத்துல தமோகணம் இருந்துருக்கு. பெருமாளுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய சத்வகுணத்தை விட்டுட்டு ரஜோகுணத்தை ஏறிட்டு கொண்டு பிரம்மாவாக அவர் இருந்து கொண்டு சிருஷ்டிய பண்றேர்னு அர்த்தம். இதுக்கு கிரகீத குணபேதாய
இப்போ அதாவது ரஜோகுண பிரதானமாக இருக்கிற பிரம்மசரீரகமாக இருக்கிற பரமாத்மா அவர் தான் ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டி பண்றவரே தவிர இங்க சாதாரணமா சதுர்முக பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஜீவனுக்கு அந்த சிருஷ்டத்துவம் வராது அந்த ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து பெருமாள் சிருஷ்டி பண்றார் மாயையா இதம் பூபேயூஷே பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால மாயா மாயன்னா சங்கல்பம்னு அர்த்தம் இந்த சங்கல்பத்தினால இதம் உபேயுஷே இந்த சரீரத்தை அதாவது பிரம்மாவாக இருக்கிற ஒரு நிலைய பெருமாள் அடைஞ்சேன்னு அர்த்தம் ஏத்வாம் அனன்ய பாவேன பாவயந்த்யாத்ம பாவனம் ஆத்மனி ப்ரோத புவனம் பரம் சதசதாத்மகம் தேஷாம் துபக்வ யோகானாம் ஜித சுவாசேந்திரியாத்மனாம் லப்தயுஷ்மத் பிரசாதானாம் ந குதஷ்சித் பராபவஹ லப்தயுஷ்மத் பிரசாதானாம் ந குதஷ்சித் பராபவஹ பெருமாளுடைய பிரசாதம் பெருமாள் அதாவது பிரம்மாவனுடைய பிரசாதம் விருந்தெடுத்துனா அனுகிரகம் விருந்தெடுத்துனா அவளுக்கு எப்பவுமே தோல்வி வராதுன்னு சொல்றேன் பிரம்மா யாரு சாட்சாத் பெருமாள் தான் பிரம்மசரீரமாக அந்த சதுர்முக பிரம்மனாக தோன்றிருக்கார் ஆகையால பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க எந்த ஒரு சமயத்திலையும் வந்து அதுல வந்து தோல்வின்றதே கிடையாது பரம் சதசதாத்மகம் ஆத்மனி புரோத புவனம் பரம் சதசதாத்மகம் ஆத்மனி புரோதம் தன்னிடத்திலேயே அதாவது சந்தர்ப்பிதம் இந்த புவனம் மொத்தம் தீர் பண்ணப்பட்டதாக இருக்கு சதசதாத்மகம் காரியகாரண ரூபமாக இருக்கு அதாவது சூக்ஷ்ம சேத்தனா சேத்தனம் பிரம்ம காரணம் சொல்ல சேத்தனா சேத்தனம் பிரம்ம காரியம்னு சொல்லி சொல்ற காரியமும் காரணமும் வேற வேற இல்ல காரியமும் காரணமும் ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டுமே ஈஸ்வரன் தான் அதுதான் இந்த இடத்துல தெரியறத யாரெல்லாம் இப்படிப்பட்ட எம்பெருமானை பக்தியா பாவயந்தி பரம் பக்தியா பாவயந்தி உத்தமமான பக்தியோட அந்த எம்பெருமான யார் உபாசனம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் தேஷாம் சுபக்வ யோகானாம் ஜித சுவாசேந்திரியாத்மனாம் லப்தயுஷ்மத் பிரசாதானாம் ந குதஷ்சித் பராபவ அவளுக்கு ஒரு சமயத்திலையும் யாரிடத்திலிருந்தும் எந்த பொழுதும் அவளுக்கு தோல்வின்றதே கிடையாது எஸ்ய வாச்சா பிரஜா சர்வா காவஹ தந்திரேவ யந்திரிதாஹ பரந்தி பலிமாயத்தாஹ தஸ்மை முக்ஷாயதே நமஹ எஸ்ய வாச்சா அதாவது இந்த பிரஜாபதி எஸ்ய வாச்சான்னா அந்த பெருமாள் பிரம்மாவனுடைய வார்த்தையினாலேன்னு சொல்ற பிரம்மாவனுடைய முகத்துல வேதம் இருக்கு அந்த வேத ரூபமான வார்த்தையினால சர்வா பிரஜாக எல்லா ஜனங்களும் தந்திரியா காவைவ யந்திரிதாக என்று சொல்றார் அதாவது ஒரு மாடை வந்து கயர்ல கட்டி போட்டோம்னாக்க அந்த கயர்ல இழுத்தும் போகச்சே எப்படி இழுத்தும் கயர் வழியா யார் எப்படி அவா இழுத்தும் போறாளோ அந்த மாதிரி இது இருக்கு எல்லா ஜனங்களும் பிரம்மாவனுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்திருக்க எல்லாரும் பிரம்மாவுக்கு பூஜை பண்றா அவர்தான் சிரேஷ்டனாக நினைக்கிறார் அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கு நமஸ்காரம் என்று சொல்றார் இப்படி எல்லாரும் நமஸ்காரம் பண்ண உடனே அப்போ சரி என்ன ஆயிடுத்து என்ன சமாச்சாரம் சொல்லுங்கன்றதுக்கு கேட்கிற தான் வந்த காரியத்தை சொல்லி சொல்லணும் தத்துவம் விதத்வசம்பூமம் சமசா லுப்த கர்மணாம் அதபிரதயா திருஷ்டியா ஆபன்னா நருகசீட்சிதும் அதபிரதயா திருஷ்டியா என்று சொல்ற உம்முடைய கட்டாட்சம் வேணும் அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்னாக்க அதபிரதயா திருஷ்டியான்னாக்க கொஞ்ச நெஞ்சம் இது இல்ல உம்முடைய கட்டாட்சம் சம்பூர்ணமாக போகணும்னு அர்த்தம் அதுக்கு நாங்கள்லாம் ஆபன்னான்னு அதாவது இந்த ஒரு பெரிய தமசு இருட்டுல நாங்க இருந்துருக்கோம் எங்களை வந்து நீர் ரட்சிக்க வேண்டியது உம்முடைய கர்த்தவியம் நீர் அவசியம் எங்களை ரட்சிக்கணும் அஸ்மாக்கம் சம்விதத்வ எங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடு என்று சொல்ற அதப்ரான்னா கொஞ்சமா இல்லாததுன்னு அர்த்தம் அனல்பம்
அதாவது உம்முடைய தயா சாகரம் தய வெள்ளம் என் மேல பெருக்கணும்னு சொல்லி என் மேல வேணும்னு பிரார்த்தனை பண்றேன். என்ன அப்படி என்ன ஆயிடுச்சு, என்னத்துக்கோசரம் இவ்வளவு நீங்க பீட்டிக்க போட்டு சொல்றங்கோன்னு சொல்ற. ஏஷதேவ திதேர் கர்ப்பபோஜா காசியப்பம் அர்ப்பித்தம் திச திமிரயதி சர்வா ஏததேக்னி வைதசி அப்படின்னு சொல்ற. இந்த திதி காசியப பிரஜாபதி இடத்துல இருந்து வந்த வீரியத்தை தரிச்சுண்டு அவளுடைய தேஜஸ் இருக்க எல்லா இடத்துலையும் இருட்டாக்கிடுறது. இப்ப இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்தீகரம் இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு, நீர் தான் இதை அனுஷ்டிக்கணும், இதுதான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்றார். அப்போ மைத்ரேயர் சொல்றே, சப்ரஹஸ்ய மகாபாகோ பகவான் சப்தகோச்சனஹா பிரத்யாச்சஷ்டாத்மபூர் தேவான் பிரீணன் மதுரையா குரா கிராம். பிரம்மாக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. பிரம்மாக்கு தெரியும் இந்த திருஷ்டியில நடந்தது, என்ன பண்ணார் கஷ்டப்பர், என்ன பண்ணார் எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் உடனே சிரிச்சுண்டு சொல்லி சொல்றாராம். அவ இந்த இடத்துல ஒரு சில பதங்களை போடுறார், அதுதான் பார்க்கணும். இந்த இடத்துல மகர்ஷி உபயோகப்படுத்துற பதம் என்னன்னு கேட்ட, சப்ரஹஸ்ய மகாபாகோ பகவான் சப்தகோச்சரஹான்னு ஒரு வார்த்தை போடுறேன். சப்தகோச்சரஹான்னா சப்தம்னாக்க சாஸ்திரம் அர்த்தம். பெருமாளை வந்து சாஸ்திரத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும், வேத வேத்தியன் வேதத்தாலதான் தெரிஞ்சுக்க முடியும், வேற எதாலையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல தெரிஞ்சுக்க முடியாதுன்ற. இப்போ பிரம்மாவை இங்க ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஜீவனா ஸ்தோத்திரம் பண்ணல, அந்த பிரம்ம சரீரக பரமாத்மாவாக ஸ்தோத்திரம் பண்ற. அந்த பிரம்ம சரீரக பரமாத்மா வந்து சப்த வேத்தியம், சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியறவர்னா. ஈஸ்வரனை பிரத்யத்துல பார்க்க முடியுமா, பெருமாளை யாரா பிரத்யத்துல பார்க்க முடியுமான்னு கேட்ட, யாரோ த்ருவன் மாதிரி சுகிருதம் பண்ணினா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஈஸ்வரனை பிரத்யத்துல பார்க்கலாம், ஆனா எல்லாராலையும்லாம் அவரை பார்க்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ ஈஸ்வரன் இருக்கானா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம். லோகத்துல ஒவ்வொரு காரியம் பண்ணோம்னாக்க காரியமாக ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதுக்கு காரணமா இருக்கணும் என்பது நிச்சயம். சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு குடம் உண்டாருது, இந்த குடம்ன்றது ஒரு காரியம், இந்த குடம்ன்றது உண்டாகணும்னாக்க இத பண்ணினவன் குலாலன் மொத்தம் இருந்திருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி லோகத்துல அங்கங்க பாக்குறோம் மலை சமுத்திரம் இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் காரியம்தான். இதெல்லாம் உண்டு பண்ணினவன் யாரு அப்படின்னா நம்ம மாதிரி இருக்கவாள்லாம் இல்லை, யாரோ ஒருத்தன் தான் உண்டு பண்ணிருக்கணும். அந்த யாரோ ஒருத்தன் யாருன்னா ஈஸ்வரன் தான்னு அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறதா நெய்யாயிக்காள்லாம் சொல்றா, நியாயமத்தத்தை அனுசரிக்கிறவாள்லாம் சொல்றா. ஆனா நாம வேதாந்திகள் என்ன சொல்றோம்னா, அனுமானம் எல்லா சமயத்திலையும் நிலைக்காது, இதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கெட்டிக்காரனா இருந்து இன்னும் ஒரு ஹேத்துக்களை சொல்லி சொன்னான்னாக்கா இந்த அனுமானம் போயிடும். ஆனா சாஸ்திரம்ன்ற பிரமாணம் எப்பவுமே சித்திக்கும். ஆகையால இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னாக்கா, பெருமாள் சித்திக்கிறது எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம், பெருமாள் ஈஸ்வரன் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறோம்னா சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னார். அப்போ பிரம்மா சொல்ற, மானசா மேசுதா யுஷ்மது புகுர் வேபை தனகாதயாம் சேருர் விகா யதா லோகான் லோகேஷு விகத ஸ்பிருஹா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு முதல் முதல்ல என்னுடைய மனசுலேருந்து நாலு குமாரர்கள் அவர் தோன்றினார்கள். அகவர் சனக சனந்தன சனசுஜாதாள் இவெல்லாம் சொல்லக்கூடிய நாலு பேர். அப்போ மானசாமி என்னுடைய மனசுலேருந்து உண்டான இவா நாலு பேரும், இவா எல்லாரும் அப்படியே அவளுக்கெல்லாம் ஒரு யோக சக்தி இருக்கு, அந்த அனிமா கரிமான்லாம் சொல்லக்கூடிய ஒரு சக்தி விசேஷம். அந்த சக்தி விசேஷத்தினால அவ சீவைகுண்டத்துக்கு போய் பிரம சீவைகுண்டன்றது இருக்க வைகுண்ட லோகம். இங்க இங்க சீவைகுண்டத்தையும் வைகுண்ட லோகத்தையும் நாம் குழப்பிக்க கூடாது. சீவைகுண்டம்ன்றது பிரகிருதி மண்டலத்துக்கும் மேல இருக்கிறது, அதாவது பிரகிருதி மண்டலம் பிரகிருதி மண்டலத்தை தாண்டி விரஜா நதி, விரஜா நதிக்கு மேலேயும் இருக்கிறது தான் சீவைகுண்டம். அங்க போனோமானா அப்புனராவர்த்தி திரும்பி வர்றதுன்றதே கிடையாது. வைகுண்ட லோகம்ன்றது, வைகுண்ட லோகம்ன்றது விஷ்ணு லோகம். இந்த விஷ்ணு லோகம்ன்றது பிரகிருத்தியினுடைய மேல் பாகத்துல இருக்கு,
அதாவது விரஜா நதிக்கு முன்ன இருக்கிற இடம் அந்த இடத்துல பெருமாள் பெருமாளுடைய வாசஸ்தானம் அது அங்கேயும் பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கு அப்போ அந்த வைகுண்ட லோகத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு இவன் நாலு பேரும் போனாலாம் சர்வலோக நமஸ்கிருதம் வசந்த யத்ர புருஷா சர்வே வைகுண்ட மூர்த்தய இதுக்கு மேல அந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்குன்றத ஒரு பத்து ஸ்லோகத்தினால சொல்ற அங்க இருக்கிற ஜீவன்கள் எல்லாருமே வைகுண்ட மூர்த்தய அப்படின்னு சாரூப்பியம் சாலோக்கியம் சாமீபியம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இங்க வேதாந்தத்துல வரைச்சு சாரூபியம்னா பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படியே நாமளும் இருக்கிறது அவர் நிச்சய யுவாவா இருந்தாருன்னா நாமளும் நிச்சய யுவாவா இருக்கிறது இப்படி இது வந்து சாரூபியம்னு பேரு இந்த சாரூபியம் அது இங்க எப்படி இருக்காளாம் சிவைகுண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா எல்லாருமே கூட பெருமாள் மாதிரியே சங்கம் சக்கரம்லாம் தரிச்சுண்டு பெருமாள் மாதிரியே மூர்த்தியே உடையவர்களாக இருந்துருக்க நாமளும் துவாரபாலக்கால் எல்லாம் பார்த்தோம்னாக்க அவள் இல்லாம பெருமாள் மாதிரியே திருமேனியோட கூட இருந்துருப்பா அப்ப வசந்தி அத்த புருஷா சர்வே வைகுண்டமூர்த்தய ஏ நிமித்த நிமித்தேன தர்மேண ஆராதயன் ஹரிம் அநிமித்த நிமித்தேன தர்மேண ஆராதயன் ஹரிம் என்பதாக சொல்ற அனிமித்த நிமித்தம்னா நிமித்தம்னா பலம் அனிமித்தம்னாக்க அப்பிரவர்த்தகமாக இருக்கிறது அதாவது நிமித்தம் பலம் எஸ்மின் தேன அதாவது காமாதி நிமித்த ரகிதமாக இருக்கிறது ஒரு ஐகிகமான இந்த லோகத்துல வரக்கூடிய ஆசை இருக்க அந்த ஆசையினால வைகுண்ட லோகத்துக்கு போறதுன்றது கிடையாதுன்னு அர்த்தம் தர்மேண ஹரிம் ஆராதயந்தா இவெல்லாம் பெருமாளை ஆராதனை பண்றதுன்னு கேவலம் தர்மத்தினாலதான் தர்மேண ஹரிம் ஆராதயந்தா தர்ம சப்தம் இந்த இடத்துல என்னன்னா இந்த நாம பண்ணக்கூடிய யஜன யாஜனாதிகள் யாகாதிகள் நாம பண்ணச்சே பகவத் பிரீத்தியர்த்தம் அந்த யாகாதிகளை பண்றது நாம பண்ற ஒவ்வொரு காரியமுமே பகவானுக்கு பிரீத்தி உண்டாகணும்னு பண்றது இருந்துருக்க அத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட மகான்களாலே ஆராதிக்கப்படுபவர்களாக இருக்கிற அந்த சீவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமான் சீவைகுண்டத்துல இருக்கிறவா எல்லாருமே அவளுக்கு சொந்தமான விருப்பு வெறுப்புன்றது எதுவுமே கிடையாது பகவத் ஆராதனம் தான் பிரயோஜனம்ன்ற முறையில அவள்லாம் இருந்துருக்கான்னு அர்த்தம் எத்திர ஜாத்திய புமானாஸ்தே பகவான் சப்தகோச்சனா சத்வம் விட்டபிய விரஜம் ஸ்வானாம் நோ மிருடயன் விருஷா மறுபடியும் அதே சப்தகோச்சரகான்ற சப்தத்தை சொல்றார் சாஸ்திரத்தினாலேயே அறிவிக்கக்கூடியவராக இருக்கிற பகவான் இங்க பகவத் சப்தத்தினால சொல்றது ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் பகவானுக்கே ஏற்பட்ட இந்த ஆறு குணங்கள் ஆறு குணங்களுடைய பூர்த்தியோட இருந்திருக்கிறவர் ஆத்யஹா எல்லாவற்றுக்கும் பரமகாரண பூதனாக இருந்திருக்கார் சிரேஷ்டராக இருந்திருக்கிற பரமபுருஷனை விரஜம் சத்வம் தேகம் தருத்வா அவரிடத்துல ரஜோகுணம்லாம் ஒண்ணுமே கிடையாது ரஜஸ்ன்றது உபலக்ஷணம் ரஜஸு தமசு இல்லாத சுத்த தத்துவமயமான தேகத்தை தரிச்சுண்டு ஆகையால அஸ்மான் நம்மள மாதிரி இருக்கவாள்ல சுகப்படுத்துற சந்தோஷப்படுத்துண்டு அந்த இடத்துல வைகுண்ட லோகத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கார் இந்த வைகுண்ட லோகம்ன்றது விஷ்ணுலோகத்தை சொல்லி சொல்றது இது ஏன் வைகுண்ட லோகம்னு விஷ்ணுலோகத்துல சொல்றதுன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா அபுனராவர்த்தி திரும்பி வருதுன்றதே கிடையாது ஸ்ரீவைகுண்டத்துல யாருமே பாப காரியத்தை பண்ண மாட்டா விஷ்ணுலோகத்துல சில சமயங்கள்ல பிரமாதங்கள்னால சில தவறுகள் ஏற்படலாம் ஆகையாலதான் இது விஷ்ணுலோகம்னு சொல்றது விஷ்ணுலோகத்துல இருக்கிறவ பிராயண அதாவது 99 பங்கு என்ன இன்னும் மேலேயே கூட அங்க கொஞ்ச நாள் இருந்து பகவத் அனுபவம் விஷ்ணுவோட அனுபவம் ஏற்பட்ட பிறகு அவ அப்படியே மோட்சத்துக்கு போவான்றதுக்கு சொல்றார் இப்போ வைமானிக சலலானா சரிதானி எத்திர காயந்தி லோக சமலக்ஷபணானி பர்த்து அந்தர்ஜலேனு விகஸ்மன் மதுமாதவீனாங்கந்தன் பிண்டித தியோப்பியநிலம் க்ஷிபந்த அங்க ஸ்திரீக்கள்லாம் இருந்துட்டு இருக்கலாம் அந்த ஸ்திரீக்கள்லாம் விமானத்து மேல ஏறி நின்று
ஸ்திரீகளோட கூட அந்த இடத்துல இருந்து லோகபர்த்துகு லோகானாம் சமலானி பாப்பானி தானே க்ஷபயந்தி நிரப்பந்தி தான். லோகத்துல இருக்கிறவளுக்கு அவளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்க பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியதான சரித்திரங்களை ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவள்லாம் கானம் பண்ணிட்டு இருந்திருக்காளாம். அதுல இந்த காந்தத்தை அதுல இதுல இருந்து வரக்கூடிய அந்த சமயத்துல நல்ல ஒரு காத்து வீசுறது, அந்த காத்த வீசத்தே சுகந்தமான புஷ்பங்களோட இருந்துருக்கு, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. யத் சங்குலம் ஹரிபதா நதி மாத்திர திஷ்டேஹி வைதுரிய மரகத ஹேமமயைர் விமானேஹி ஏஷாம் பிருஹத் கடிதடஸ்மித சோபிமுக்யாஹ முக்யாஹ கிருஷ்ணாத்மனாம் நரஜ ஆததுர் ருஸ்மயாத்யைஹி. கிருஷ்ணாத்மனான்னு சொல்றது அந்த பெருமாளிடத்திலேயே மனச வச்சிருக்கா, வேற எதுவுமே அவ நினைக்கிறதே இல்லை. அவளுக்கு தனக்குன்னு ஒரு காமம் ஆசைன்றது எதுவுமே இல்லாததாக இருந்துருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, ஸ்ரீரூபிணி குணயதி சரணரவிந்தம் லீலாம்புஜேன ஹரிசத்மணி முக்த தோஷா சன்லட்சதே ஸ்பட்டிக குட்ய உபேத ஹேம்னி சம்மார்ஜதி பயதனுகிரகணேன்யத்னா. பெரிய பிராட்டியாரு அந்த லோகத்துல பெருமாளோட இருந்துருக்கா, ராஜ மகிஷி எல்லாம் இருந்தாலும் கூட குணயதி சரணாரவிந்தம் அவள் மகாலட்சுமி ரூபியோட ரூபத்தோட இருந்துட்டு எம்பெருமானுடைய திவ்ய லோகமாக இருந்துருக்கிற வைகுண்ட லோகத்துல வரைஞ்சிட்டு தன் கையில வச்சிருந்துருக்கிற லீலாம்புஜம் அந்த தாமரை தாமரை இருக்க அந்த தாமரையினால எல்லாம் சம்மார்ஜனம் கொருவந்தி இவ எம்பெருமானுடைய அந்த திவ்ய தேசத்தையே அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். கரௌ ஹரேர் மந்திர மார்ஜனேன, நம்மளுடைய கை படைத்த பயன் என்ன என்று கேட்டால் எம்பெருமானுடைய ஆலயங்களை சுத்தமாக பெருக்கி தொடச்சி பண்றது இருக்க, இதுதான் கை படைச்சதுலே. அவ அந்த மாதிரி மகாலட்சுமியே அங்க இருந்துட்டு இருக்காளாம். இப்படி எல்லா இடத்துலயும் இருந்துருக்கார். அந்த இடத்துல பெருமாள் எப்படி எழுந்திருக்கிறார்னா, அவர் சங்கசக்கர கதாபாணியாக பெருமாள் ஆச்சரியமா சேவை சாச்சிருக்கார். எச்சவிரஜந்த நிமிஷாம் ரிஷபானுவிருத்யா தூரே யமா த்யுஜித சத்ஸ்பிருஹணி யசீலாஹ பர்த்துஹு மிதோ மித சுயசச கதனானுராக வைக்லவ்ய பாஷ்ம கலயா புலகே கிருதாங்கஹ. அந்த எம்பெருமான போய் சேவிக்கிறான், சேவிச்சாள்னா கண்ணில் அப்படியே தாரதாரையா கிளம்புறது, உடம்பெல்லாம் புலகாங்கிதமாக ஆயிடுறது. எச்சம் விரஜந்தி அநிமிஷாம் ரிஷபானு விருத்தியா, அந்த அதாவது அந்த கண்ணை இமை கொட்டுறது கூட இல்லாமல் இருந்துருக்கா. தூரேந்து சேவிக்கச்சேயே அவள்லாம் அந்த எம்பெருமான இடத்துல ஒரு ஈடுபட்டு அற்புதமான சேவையோடு அவள்லாம் இருந்துருக்கா. அப்படி அந்த இடத்துக்கு இவர் போய் சேர்ந்தாராம். யாரு இவ நாலு பேரும் அந்த சீவை குண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டா. அங்க ஆறு கட்டு, அது தாண்டி ஏழாவது கட்டுலதான் பெருமாள் இருக்க. பெரிய இடம் அது, ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. முதல் முதல் சுவர் தாண்டி போனோம், ரெண்டாவது முதல் சுவர், அந்த மாதிரி ஆறு முதல் சுவர் எல்லாம் தாண்டி ஆறு கட்டு தாண்டி ஏழாவது கட்டுல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான். அவ என்ன பண்ற, நீள ஏழாவது கட்டலுக்கு தாண்டி நேர பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறான். ஒவ்வொரு இடத்துலயும் துவாரபாலக்கள்லாம் இருக்கா. கிரகீதகதம் பரார்த்தகேயூர குண்டல கிரீட விடங்கவேஷம் தேவாவச்சக்ஷத. அந்த தேவதைகள்லாம், தேவதைகள்ன்றது இந்த இடத்துல துவாரபாலக்கள். துவாரபாலக்கள் அவ தானே கையில வந்து கிரகீத வந்து அவள்லாம் வந்து இந்த அதாவது கேயூரம் குண்டலங்கள் கிரீட்டம் பெருமாள் மாதிரியே எல்லாத்தோடையும் இருந்துருக்காளாம் அவ மொத்த பேரும். அந்த இடத்துல இப்படிப்பட்ட வாரப்பாலக்கால இவ நாலு பேரும் அதாவது சனக்க சம்பந்தனெல்லாம் பார்த்தாளாம். பார்த்துட்டு மத்தத்விரே பவன மாளிகையா நிவேதம் விநிஸ்தயாசித சதுஷ்டய பாஹு மத்தியே வக்ரம் ப்ருவாங்குடிலயா ஸ்புட நிர்கமாபியாம் ரக்தேக்ஷணேச்ச மனாகே மனக்ரபத
சந்ததானோ அப்படி பாக்குற இவெல்லாம் பார்த்தோம்னா கண்ணெல்லாம் செவந்திருக்கலாம். இந்த பெருமாள் சன்னதியில துவாரபாலக்காளாக இருந்துருக்கா, இது யாரையும் உள்ள விடக்கூடாது எப்படின்றதுலாம் அதே எண்ணத்தோட அவ இருந்துருக்கா. இவளை பார்த்து அவளும் நாலு கையோட இருந்துருக்கா. இதெல்லாம் பார்த்தோம்னே அவளை பத்தி ஒண்ணும் கேட்கவே இல்லை. பூர்வா யதா புரட வஜ்ரகவாட்டிகாயாஹா சர்வத்ரதே விஷமயா முனயஸ்வதிருஷ்ட்யா எஸ் சஞ்சரந்த்ய விஹதா விஹதாபிசங்காஹ. அவளும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் அந்த இடத்த காவல் காத்துட்டு இருக்கா. ஏற்கனவே பரிச்சிதமானவாளாக இருந்தாள்னாக்கா தானா விட்டு விடுறா, புதுசா இருந்தாள்னாக்கா உள்ள விட மாட்டேன்றா. ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் போன்ற திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா உள்ளூர்காரளாக இருந்தாள்னாக்கா அவளை உள்ள விட்டுடுவா, வெளியூர்காரளா இருந்தாள்னாக்கா அதுல டிக்கெட் வாங்கிட்டு வா அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வான்னு அலக்கழிப்பா. இப்ப இவருக்கு தெரியும், சீவாளுக்கு துவாரபாலக்காளுக்கு தெரியும், சீவை குண்டத்திலேயே எப்பவும் இருக்கிறவா யாரு, எப்பயும் இப்ப புதுசா வந்திருக்கிறவா யாரு என்னன்னு அவளுக்கு தெரியும். ஆகையால இவ என்ன பண்ணாலும் இவ நாலு பேரையும் உள்ள விடல. தான் வீட்சிய மாதரசனா சதுர குமாரான் விருத்தான் தசார்த்த வயசோ விதித்தாத்மனத்வானு வேத்ரேண சாஸ்கலயதா மததர்ஹணாஸ்தோ தேஜோ விஷஸ்ய பகவத் பிரதிகூலசீலோ. கனக சனந்தனாலாம் இருக்காளே, இவ ரொம்ப ரொம்ப வயசானவா. இவ ரொம்ப வயசானவாளா இருந்தா கூட அஞ்சு வயசு குழந்தை மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். இவாள்லாம் இவெல்லாம் வந்து பெருச பூஷணங்கள்லாம் போட்டுட்டு துணி எல்லாம் ஒட்டின்றதுலாம் இல்லை, யதாஜாத்தமா அவள்லாம் இருந்துருக்கான். இவாளை கையில ஒரு மூங்கில் தடி வச்சுட்டு இங்கெல்லாம் லத்தி வச்சுருக்கா மாதிரி அவளும் லத்தி வச்சுட்டு உள்ள போகக்கூடாதுன்னு பண்றாளாம். ஒரு பாகவத்தால் செய்யக்கூடிய காரியம் இல்லை இது, இந்த காரியத்தை அவ பண்றான்னு சொல்லி சொல்றா. இப்போ ஒரு சந்தேகம் வருது, விஷ்ணு லோகத்துல இருக்கிறவ இவெல்லாம் அதுலயும் எந்த கைங்கரியம் பண்ணாலும் சரி, ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதனை போய் இப்படி லத்திய கொண்டு இது மாதிரி அடிச்சு நீ வராதேன்னு சொல்லி சொல்லுவாளா? அவளுக்கு பார்த்தாலே பாகவதாளுடைய லட்சணம் தெரியாதா? ஏன் இப்படி சனக சனந்தனால உள்ள விடாத போறா என்று ஒரு கேள்வி வருது. இதுல சமாதானம் என்னன்னு கேட்டா வாஸ்தவம் தான், இருந்தாலும் கூட சில பேருக்கு சில சுக்ருத விசேஷத்தினால அந்த விஷ்ணு லோகத்துல வாசம் ஏற்படும், ஆனா எல்லா ஜானமும் அவளுக்கு வரணும்னு இல்லை. இதே சீவைகுண்டமா கணக்கு இருந்ததுன்னாக்கா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படாது. இதுதான் விஷ்ணு லோகம்ன்றது பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சீவைகுண்டம்ன்றது பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஸ்தானம். அவர் வந்து என்ன பண்ணிருக்கா, இவால கொம்பெடுத்து தடுத்து அப்படி உள்ள போகாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். கோவா இகேத்ய பகவத் பரிச்சரியோச்சை தத்தர்மிணான் நிவசதாம் விஷம ஸ்வபாவகா. ஏன்னா அங்க சீவைகுண்டத்துல இருக்கிறவாள்லாம் பெருமாள் மாதிரியே நாலு கையோடையும் கிரீட்டம் சங்கம் சக்கரம் இதோட கூட எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. இவ அந்த மாதிரி எல்லாம் இல்ல, சனக்க சம்பந்தனாள்லாம் இந்த ஊர்லயே இல்லாத புது ஆளா நீங்கள்லாம் இருக்குங்களே, நீங்கள்லாம் யாரு எப்படி வந்திருக்குங்கோ, அஸ்மின் பிரசாந்த புருஷே கத விக்கிரகே வா கோபாத்மவிதே குஹகயோ பரிசங்கனியாம். இப்படி இந்த இடத்துல உள்ள போகணும்னாக்க இது ரொம்ப யோசனை பண்ணிதான் பண்ணணும். இந்த மாதிரி ரூபத்தோட எல்லாம் உள்ள போக முடியாது, பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் உள்ள போகலாம். பசியந்தி அத்த யுவையோ சுரலிங்கி நோக்கியம் உத்பாதித்தம் ஹியுதர பேதி பயம் யதோஸ்யாம். ஆகையால இப்ப இந்த இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் கேக்குறேன்னு, நீங்க எப்படி வந்திருக்கோங்கோ எங்க போறோங்கோ நீங்க உள்ள போக கூடாதுன்னு தடுத்துட்டாலாம். இது தடுத்து நிறுத்திட்டதுனால ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுத்து இவாளுக்கு. தேஷாமி தீரிதமுபாவதாரிய கோரம் தத்ரம்ஹதண்ட மணிவாரி தமஸ்திர பூங்கை சத்யோ ஹரே அனுஜத அனுஜரா உருபிபிரதே பாத கிரகாவபததாதம் தாம் அதிகாதரேண. இவ சபிச்சுட்டா அந்த துவாரபாலக்கால. இந்த துவாரபாலக்கால சபிச்ச உடனே இது பிரம்மசாபம், பிரம்மவித்துக்களுடைய சாபம். வேற ஏதனா இருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஆரம்பத்திலேயே சொன்னோம் பிரம்மவித்துக்கள் இடத்துல எப்பவுமே நாம அபச்சாரப்படக்கூடாதுன்றத சொல்லி சொன்னோம். இப்ப இது பிரம்மவித்துக்களா இருக்கிறவா இவ சபிச்சுட்டான்னு உடனே
அவளுக்கு பயம் வந்துடும், தனக்கு என்ன அனர்த்தம் வந்துடுமோன்னுட்டு பயந்துடும். அவள்லாம் இவர் திருவடியிலேயே விழுந்து கேட்கிறா, அவ பாக்குறா, பூயாதகோனி பகவத் பிரகாரி தண்டோ யோசௌ ஹரேத சுரஹேளனம் அப்பியசேஷம் மாவானு தாபக்கலையா பகவத் ஸ்மிருதி குணோ மோகோ பவேத பிதினோ விரஜதோரஜ. நீ உங்களுக்கு இவ சாபமா கொண்டே ராட்சசனா போகணும்னு அவளுக்கு சாபம் கொடுத்துட்ட. அப்ப அந்த ராட்சசனாக போகச்சேயும் கூட எனக்கு பகவத் ஞானம்ன்றது எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த வாசல்ல இது நடந்துட்டே இருக்கச்சே பெருமாள் வந்துடுறான் அந்த இடத்துல. அந்த பெருமாள் தஸ்மின்யோ பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய தரணோ ஜலயன் சஹஸ்ரீ. பெருமாளும் தாயாரும் நேரம் வந்து அங்க வந்து நிக்கிறாளாம். இங்க தனக தினந்த நாள்லாம் உள்ள விடல, இங்க துவாரபாலகாலோட பேச்சு நடந்துருக்கு, ஒருத்தர இவர் தப்பிச்சுருக்கா, இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்த உடனே பெருமாளும் வந்து நிக்கிறான். பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா வந்திருக்காளாம். இவாளை பாக்குறாளாம், பார்த்துட்டு கதம்பூதம் அந்த பெருமாளை சேவிக்கிறாள். இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் இங்க வாசல்ல நின்றுண்டு விசாரம் பண்ணிட்டு இருக்கா துவாரபாலகாலோட. அந்த பெருமாளே இங்க வந்துட்டேராம். கிருத்ன பிரசாத சுமுகம் ஸ்பிருகணீய தாம ஸ்னேஹாவலோக கலயா ஹிருதி சம்ஸ்பிருஜந்தம் ஷியாமே பிருதுரதிசோபிதயா ஸ்ரீயா ஸ்வஸ்டூடாமணிம் சுபகயந்தமிவாத்மதிஷ்ணம். அந்த பெருமாளுடைய ஒரு கட்டாட்சத்தை பார்க்கணும். ஸ்பிருகணீய தாம ஸ்னேஹாவலோக கலயா ஹிருதி சம்ஸ்பிருஜந்தம். அப்படியே ஒரு நட்பு. அப்படியா, தனக சனந்தனெல்லாம் வந்திருக்காளா, நீங்கெல்லாம் வந்திருக்கீங்களா, உங்களுக்காக தான் நான் அதோ வந்துட்டேன் நான் என்ன சொல்லி ஒரு ஸ்னேகத்தோட. இது ஆத்துக்கே நமக்கு சில பேர் வந்தாள்னாக்க ஒரு சந்தோஷம், அந்த அந்த கண்ணிலேயே அந்த சந்தோஷம் தெரியும். சில பேர் வந்தாள்னாக்க உதாசீனமா இருக்கும். சில பேர் வந்தாள்னாக்க ஐயோ வந்துட்டாளே இவ எப்ப போப்பறான்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த இடத்துல முதல் கேட்டகரி, இவ நாலு பேரும் வந்த உடனே பெருமாளுக்கே சந்தோஷம். அவ ரெண்டு பேரும் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் ஓடி வந்து சொல்ற, பெருமாள் பீதாம்பரம் சாத்தின்றிருக்கே, நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்தின்றிருக்கே, இப்படி இவ ரெண்டு பேரும் வந்து சொல்ற. அத்ரோபசிருஷ்டமிதி சோத்ஸ்மிதம் இந்திராஜா ஸ்வானந்தியா விரஜிதம் பகுசௌஷ்டவாட்டியம் மக்கியம் பவத்ய பவதாஞ்ச பஜந்தே மகம் பஜந்த மங்கனே முஹு நிரீட்சன விதிருப்த திருஷோ முதா கைஹி. அந்த பெருமாளை எவ்வளவு நாள் சேவிச்சாலும் திருப்தி ஏற்படலாம். தஸ்ய அரவிந்த நயனஸ்யம், அவர் அரவிந்த லோச்சனாக எழுந்துள்ளிருக்கேர். அவர் திருவடி தாமரைகள்ல அந்த துளசி மகரந்த வாயு அந்த வாசனை இருக்கு அதுல. அப்போ அவர் சேர்ந்து அவர் இடத்துல அவர் பெருமாள் திருவடியில விழுந்து வணங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க துவாரபாலகாலம் இருக்கா. அவ சொல்றாளாம், பாவம் யோ அந்தர்ஹிதோ ஹிருதிகதோபி துராத்மனாம் த்வம் சோஹஜீவனோ நயன மூலம் அனந்தராத்தா யஹேவ கர்ண விவரேண குஹங்கதோ நஹ பித்ரானுவர்ணிதரஹ பவதுத்பவேன தந்தாவிதாம பகவன் பரமாத்மனோ பரமாத்ம தத்துவம் சத்வேன சம்ப்ரதிரகம் ரதயந்தபேஷாம் யத்தேனு தாப விதிதைஹி திருடபக்தி யோகைஹி உத்கிரந்தயோ ஹ்ருதி விதுர் முனையோ விராகாஹ. இப்போ எங்களுடைய ஹிருதய குகையத்துல நேர் பிரவிஷ்டராக இருந்திருக்க. இப்போ அவள்லாம் அதாவது இவா சொல்ற கனகசனந்தனெல்லாம் சொல்றேன், என்னுடைய தகப்பனார் காண்பிச்சு கொடுத்த வழியில உம்மை வந்து நான் சேவிச்சிருக்கேன். இது எங்களுடைய பாக்கிய விசேஷம். நாங்கள்லாம் உம்முடைய திருவடிகளையே சரணமாக இருந்துருக்கிறவா, உம்முடைய கதைகளையே கீர்த்தனம் பண்ணின்றவாக இருக்கிறவா, ஆகையால அதனுடைய ரசத்தை தெரிஞ்சவர்களாக இருந்துருக்கோம். இப்படிலாம் இருந்துருக்கச்சே எனக்கு அனுகிரகம் பண்ணணும். பிராதுஷ்ட கர்த்த யசிதம் புருஹூத ரூபம் தேனேசன நிர்வரத்தி அவாப்பு அலம் திருஷோனா தஸ்மா இதம் பகவதே நமய த்விதேம. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இடத்துல என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி மகர்ஷிகள்லாம் பெருமாள் இடத்துல விண்ணப்பம் அவர் ஸ்தோத்திரம் பண்றார்.
அவருடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. அவர் ஆசிரித்த சுலபாளாக இருந்துருக்க அவளை என்ன ஏன் ஓடி வந்துட்டேர்னாக்க, பிரயோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சதமம பிரியா உதாரா சர்வையவைதே ஜானி சுவாத்மைவமேமத்தன்னு இந்த ஜானியாக இருந்துருக்கிறவாள தானாவே நினைச்சுக்கிற, ஆகையால அவரே ஓடி வந்துட்டேர்னு சொல்லி சொல்ற. அப்படி ஓடி வந்து இவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கச்சு அவ என்ன என்னென்ன சொல்றா, துவாரபாலக்கெல்லாம் என்ன பேசுறா அப்படின்றத பத்தி நாம அடுத்த விஷயத்துல பார்ப்போம். இங்க அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் சனக சனந்தனாதிகளுக்கெல்லாம் வந்திருக்கு, நமக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.